தூத்துக்குடிக்கு சட்டவிரோதமாக கப்பலில் தப்பி வந்துள்ள மாலத்தீவு முன்னாள் துணை அதிபர் அகமது அதிபிடம் அதிபரிடம் வெளிநாடுகளில் குடியுரிமை மண்டல பதிவுத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்துகின்றனர் மாலத்தீவு அதிபர் அப்துல்லா யாமின் தனது குடும்பத்தினருடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு படகில் சென்றபொழுது கொலை செய்ய முயன்றதாக அப்போதைய துணை அதிபர் அகமது அதிப்பை மாலத்தீவு காவல்துறை கைது கைது செய்தனர் மூன்று ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்த நிலையில் மாலத்தீவு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் கடந்த மே மாதம் சிறையில் இருந்து வெளியே வந்தார் இந்நிலையில் மாலத்தீவில் இருந்து தூத்துக்குடி விற்கும் மூன்று என்ற சிறிய ரக கப்பலில் மாலத்தீவு முன்னாள் துணை அதிபர் அகமது அதிப் இருப்பதாகவும் தூத்துக்குடியில் உள்ள மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அந்த கப்பலில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது இதில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் இருந்த ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் மாலத்தீவு முன்னாள் துணை அதிபர் அகமது அதிப் என்பது உறுதியானது இதையடுத்து அவரிடம் உளவுத்துறை அதிகாரி